சென்னை திருவொற்றியூர் 7வது வார்டு இந்திரா காந்தி நகர் பகுதியில் கடந்த 5 நாட்களாக மின்சாரம் குடிநீர் இன்றி தவித்து வருவதாக கூறி அப்பகுதி மக்கள் தீப்பந்தத்தை ஏந்தி சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் காண்டிமன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காண்டிமன், கூடுதல் விவரங்கள். சென்னையில ஒரு சில இடங்கள்ல மின்சார இணைப்பு கொடுக்கப்படவில்லை, அடிப்படை தேவைகளான தண்ணீர் கிடைக்கவில்லை என மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக திருவொற்றியூர் 7வது வார்டு இந்திரா காந்தி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடந்த 5 நாட்களாக மின்சாரம் கொடுக்கப்படவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மழைநீர் இன்று அகற்றப்பட்டும் மின்சாரம் கிடைக்கவில்லை என்று தகவல் கூறுகிறார்கள். குடிநீர் விநியோகமானது இதுவரை தங்களுக்கு கிடைக்கவில்லை, அடிப்படை ஆதாரமான குடிநீர் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பல முறை குடிநீர் வாரியத்துக்கு தொலைபேசியின் மூலம் கேட்டும் எங்களுக்கு இதுவரை குடிநீர் கிடைக்கவில்லை என்று கூறி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்துடனும் அதே போல் சிறு குழந்தைகளுடனும் சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பகுதியில் தீப்பந்தங்களை வைத்து கையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு உடனடியாக அந்த பகுதியில் மின் விநியோகமும் குடிக்க குடிநீரும் கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி காண்டிபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.